இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பில்லிஜன். ஒரு காவல் நிலையத்துக்கு சென்றால் எப்படி புகார் மனு கொடுக்கணும், எப்படி புகார் மனு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் கேட்டிருந்தீங்க. அந்த தகவலுக்கான ஒரு புகார் மனு எழுதுறது எப்படி, ஒரு புகார் மனு யாருக்கிட்ட கொடுக்கணும், அந்த தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு காவல் நிலையத்துக்கு சென்றால் நம்ம புகார் மனு கொடுக்கறது எப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பேப்பர் முதல்ல எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுக்கிறது A4 பேப்பர் எடுக்கணுமா, லீகல் பேப்பர் எடுக்கணுமான்னு டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. எந்த பத்து பேப்பர் வேணாலும் எழுதலாம், வெள்ளை பேப்பரில். முதல்ல எந்த காவல் நிலையம், இப்போ குறிப்பிட்டு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். தக்கலை காவல் நிலையம் மேலே வந்து உயர்தரு தக்கலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்கள் சமூகம் முன்பாக அஃபென்ஸை நீங்கள் பார்த்துங்க. ஒரு கொலை கேஸ், ஒரு மர்டர் கேஸ், இல்லைன்னா ஒரு பெரிய அஃபென்ஸ்னா ஆய்வாளருக்கு எழுதுங்க. சின்ன சின்ன அஃபென்ஸ்னா உதவி ஆய்வாளருக்கு எழுதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உயர்தரு தக்கலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்கள் சமூகம் முன்பாக அதை போட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மனுதாரர் யார் பெட்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த மனுதாரர் அவங்க பேர், அவங்க முகவரி, அந்த பேர் எழுதும்போது பேர் பக்கத்திலே வயது கண்டிப்பாக குறிப்பிடுங்க, உங்கள் வயது எத்தனைன்னு. அப்புறம் உங்கள் அப்பா பேர் முகவரி, இல்லைன்னா கணவர் பேர் முகவரி. முகவரி முடித்தோடனே செல் நம்பர் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஏன்னா எல்லா இதுலேயும் சிசிடிஎன்எஸில் செல் நம்பர் பதிவு பண்ணணும். அதுக்காக உங்கள் செல் நம்பரை கீழே எழுதணும். அப்புறம் யார் மேலே பெட்டிஷன் கொடுக்குறீங்க, எதிர் மனுதாரர், எதிர் மனுதாரர் ஒரு ஆள்னா எதிர் மனுதாரர், இரண்டு பேர் இல்லைன்னா ஒரு ஆள் அதுக்கு மேலேன்னா எதிர் மனுதாரர்கள் போட்டு 1, 2, 3 சொல்லி அந்த எதிர்மனதாரர்களுக்கு பேர், வயது, முகவரி, செல் நம்பர். இதில் ஏதோ தெரியலைன்னா அதை விட்டுருங்க, தெரிஞ்ச தகவல்களை எழுதுங்க. சப்போஸ் இப்போ ஒரு ஆள் மேலே பெட்டிஷன் கொடுக்கணும், அவங்க பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஆனால் அவங்களை ஆளை பார்த்தா தெரியும் அப்படின்னா கண்டால் தெரியும் எதிரி, எத்தனை பேருங்கிறத அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் பொருள் எழுதணும்னு கண்டிப்பாக கிடையாது. ஐயா, நான் மேற்படி முகவரியில் வசித்து வருகிறேன். இல்லை, நீங்கள் வேலை பார்க்க முகவரி எழுதுங்க, நான் மேற்படி முகவரியில் என்ன ஊழியனாக பணிபுரிந்து வருகிறேன், அந்த தகவலை எழுதுங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ அந்த பிரச்சனையை கரெக்டாக மைண்டில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகளின்படி அந்த புகார், ஏற்கனவே இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் பற்றி நம்ம விளக்கமாக கடந்த வீடியோக்களை பார்த்துருந்தோம். அதில் எந்த பிரிவு நமக்கு மேட்ச் ஆகுமோ அந்த சம்பவத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பெட்டிஷன் எழுதணும். இப்போ ஒரு 294B கெட்ட வார்த்தை, பொது இடத்துலேருந்து கெட்ட வார்த்தை பேசுறது, 323 அடித்து காயப்படுத்தல், சிறு காயப்படுத்தல், 324 பெரிய காயப்படுத்தல், இது சம்மந்தமாக நம்ம விளக்கமாக வீடியோக்களை பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை, அந்த பழைய வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த செக்ஷன் மேட் அவுட் வராங்க. இப்போ ஒரு ஆள் வந்து உங்களை கெட்ட வார்த்தை பேசி உங்களை துன்புறுத்தி அடித்து காயப்படுத்தியிருக்காங்க, இது சம்மந்தமாக நம்ம புகார் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது சம்மந்தமாக நம்ம புகார் கொடுக்கணும்னு நினைக்கும்போது முதலில் என்ன காரணத்துக்காக அவங்க நம்மளை தாக்குனாங்க, இல்லை அடித்தாங்க, இல்லை கெட்ட வார்த்தை பேசினாங்க, ஏதாவது உங்களுக்கு முன் விரோதம், அவருக்கும் உங்களுக்கும் முன் விரோதம் இருந்தனா அந்த முன் விரோதத்தை ஒரு இரண்டே வரியில் மென்ஷன் பண்ணோம். ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணி இந்த முன் விரோதம் காரணமாக இத்தனை மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு பெட்டிஷன் எழுதும்போது எத்தனை மணிக்கு சம்பவம் நடந்துங்கிறது அந்த பெட்டிஷனில் வரணும், எந்த தேதியில் சம்பவம் நடந்துங்கிறது பெட்டிஷனில் வரணும், அந்த தகவல்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா ஒரு இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வச்சு பர்டிகுலர் பிளேஸ், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸும் அந்த இடத்துல வரணும். இது மூணும் வர்ற மாதிரி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வச்சு இன்னார் இன்னாரெல்லாம் என்ன வலது கையால் இல்லைன்னா இடது கையால் என்ன சம்பவம் நடந்தோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதி கொண்டு வரணும். கெட்ட வார்த்தை பேசி அடித்து காயப்படுத்தி என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க. சப்போஸ் இப்போ வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு வந்தாங்கன்னா அதை சொல்லணும், வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து. அதுக்கு ஒரு செக்ஷன் நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், வீட்டுக்குள்ளாக அத்துமீறி நுழைந்து என்னை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி, அந்த வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக கோர்வையாக வரணும். அப்போ தான் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு பதிவு செய்வதற்கு வசதியாக இருக்கும். எப்போவுமே ஒரு பொய் புகார் நீங்கள் கொடுக்கக்கூடாது, நடந்த சம்பவத்தை தான் நம்ம புகார் மனுவை கொடுக்கணும். அப்போ நடந்ததை கோர்வையாக கொண்டு வரணும். அதுக்காக தான் அந்த புகார் மனு எழுதுறது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ புகார் மனு இத்தனாம் தேதி எந்த தேதியில் இந்த இடத்துல வச்சு இத்தனை மணிக்கு நடைபெற்றதுங்கிறது கண்டிப்பாக வரணும். அப்புறம் என்ன சம்பவங்கள்னு சொல்லி அந்த கோர்வையாக கொண்டு வந்துட்டு இந்த சம்பவத்திற்கான சாட்சிகளை புகார் மனுவில் கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். இந்த சம்பவத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது சம்பவத்தை பார்த்து யாராவது சத்தம் போட்டிருப்பாங்க, இல்லை யாராவது அதை அந்த சம்பவத்தை வந்து தட்டி கேட்டிருப்பாங்க, அந்த சம்பவத்தை அதில் கொண்டு வரணும்.
நேர் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி யாரலாங்கிறத கொண்டு வரணும், சம்பவத்தை கேள்விப்பட்ட சாட்சி யாரலாங்கிறத கொண்டு வரணும், எல்லாமே அதில் ஒரு நாலு சாட்சியாவது மினிமம் கொண்டு வரணும், குறைந்தது இரண்டு சாட்சியாவது, இல்லைன்னா இரண்டு பேருக்கு பேரை மென்ஷன் பண்ணி மற்றும் பலரும் போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. அந்த சாட்சிகளையும் கொண்டு வந்து அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கணும் பெட்டிஷனை. முடித்ததுக்கு அப்புறமா ஆகவே தங்கள் சமூகம் தயவு கூர்ந்து மேற்படி கூறிய சம்பவங்களை விசாரித்து எதிரி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி நம்ம எண்டில் க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சைடில் டேட் அண்ட் பிளேஸ் அண்ட் டேட் அந்த கண்டிப்பாக போடணும், ஒரு பக்கத்தில் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள போட்டு அந்த கையெழுத்து உங்கள் கையொப்பத்தை போடலாம். பெட்டிஷனில் வயசு இருக்கணும், செல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு அக்ரௌன்ஸ் நடந்திருக்குன்னா அந்த அக்ரௌன்ஸ் பிளேஸ் ஆஃப் அக்ரௌன்ஸ் இருக்கணும், பிளேஸ் டைம் ஆஃப் அக்ரௌன்ஸ் இருக்கணும், அப்புறம் என்ன சம்பவங்கிறது தெளிவாக அந்த செக்ஷனில் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அந்த செக்ஷன் வைஸ் நீங்கள் எல்லா வீடியோக்களும் பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த சம்பவங்களை நம்ம கோர்வைப்படுத்தி கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி ஒரு புகார் மனு பதிவு செய்து ஒரு நகல் மனு நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு புகார் மனு நம்ம காவல் நிலையத்தில் கொடுக்கணும். நகல் எடுத்து வைக்கிறோம்னா நம்ம என்ன புகார் மனு வந்து கொடுத்துருக்குறோங்கிறத ஒரு மேலதிகாரிகளை நம்ம தொடர்பு கொண்டு நம்ம அந்த புகார் மனு நகல் காட்டணும்னா கூட நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. ஒரு அவசரத்தில் செராக்ஸ் இருக்க முடியலைன்னா கூட இப்போ எல்லாருக்கிட்டே ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்குது, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த புகார் மனு. இந்த புகார் மனு வந்து கொண்டு கொடுக்கும்போது என்ன, இது வந்து புகார் மனு வாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது தகவல்கள் புகார் மனு கொடுப்பது சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் மனு கொடுத்துருக்கீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். புகார் மனு கொடுத்த நீங்கள் சந்தித்த நிகழ்வுகளையும் நீங்கள் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ எல்லாருமே அதை படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். உங்கள் அனுபவங்களையும் நீங்கள் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த புகார் மனு கொடுக்கறது எப்படிங்கிறது எல்லா பொதுமக்களும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் புகார் மனு கொடுப்பது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நன்றி.